தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் கடலில் குளிக்கச் சென்ற 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி பலியாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அசோக் இணைந்திருக்கார். அசோக், என்ன நடந்தது? விஷ்ணு, அதாவது நேற்று மதியம் 2 மணி போல வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் 2 பேர் மற்றும் பள்ளி மாணவர்கள் மொத்தம் ஒரு 5 பேர் வந்து கடல்ல குளிக்க போயிருக்காங்க. அதுல வந்து இந்த அலையில சிக்கி வந்து அந்த 5 பேருமே கடல்ல மாட்டிருந்த நிலையில அங்க அருகில் இருக்கக்கூடிய மீனர் வந்து 2 பேரை நேற்று உயிருடன் மீட்டனர். அதன் பிறகு 3 பேரும் வந்து மாயமாக உள்ளனர். அதாவது சந்துரு, ஸ்ரீகாந்த், ஹரிஷ் இந்த 3 பேருமே வந்து மீனவ மக்கள். தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. திருவொற்றியூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீனவர்கள் சேர்ந்து வந்து நேற்று முழுவதும் வந்து மாயமான இந்த 3 பேரும் தேடி வந்த நிலையில இதுல வந்து ஸ்ரீகாந்த் மற்றும் ஹரிஷ், அதாவது ஸ்ரீகாந்த் கல்லூரி மாணவர், ஹரிஷ் பள்ளி மாணவர், அரசு பள்ளி படிக்கிற மாணவர், இந்த 2 உடலையும் வந்து நேற்று பத்திரமாக மீட்டனர். அதன் பிறகு தொடர்ந்து தீவிரமாக தேடி வந்த நிலையில இரவு ஆகினதை அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. இன்று அதிகாலை வந்து மீனவர்கள் வந்து படகு மூலம் தேடி வந்த நிலையில கடலில் சில தொலைவில் வந்து சந்துரு உடலை கண்டறிந்து தற்போது மீனவர்கள் வந்து படகு மூலமாக கரைக்கு கொண்டு வந்தனர். விஷ்ணு, நன்றி அசோக் உங்களுடைய தகவல்களுக்கு.